हेलो स्टूडेंट्स, वेलकम टू यूके मैक्स। दिस इज उमा कार्तिकेयन, योर मैक्स मैम। इनकी क्लास नम्बर पाक एक्सरसाइज 1.4 थर्ड प्रॉब्लम पाकपो वर्ड प्रॉब्लम पारें। ए केमिस्ट हैज वन सॉल्यूशन विच इज 50% एसिड एंड अनदर सॉल्यूशन विच इज 25% एसिड। सो रे सॉल्यूशन वो एसिड कंटेंट वो सॉल्यूशन 50% इनोर सॉल्यूशन 25% मारे रे सॉल्यूशन वचरें। How much each should be mixed to make 10 liters of 40% acid? But 10 liters of innoru solution vandu ready panna poranga, adu vandu content vandu 10 liters irkanum and adula acid content evlo irkanum appadina 40% irukra maadhiri irkanum. Appa indha rendu solution layum evlo alavu mix pannona 10 liters total liters vandu 10 liters varanum. Idhila ethana liter idhila indha rendu acid layum evlo ratio kalandum appadina वि गेट 40% आसिड कंटेंट अब कें मेतडा पांग ग्राम रूल। सो नाम वो ईक्वे फ्रेम पड़ी को मेतडा वर मान मॉडल बट अड़ मेतडो अदक्वे फ्रेम पड़े वाई मेतडे अभी कैया मेतड़में ईक्वे फ्रेम फ्रेम पड़े वाकमें அதுக்கப்புறம் அவங்க என்ன மெத்தடை சொல்லிருக்காங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நாம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நாம வந்து x and y எப்படி எடுக்கணும்னு சொல்லிருக்கேன். அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்ல x and y இல்லனா கொடுத்திருக்கிற ரிலேஷனுக்கு தகுந்தாப்ல x and y-ஐ நாம ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன் ஆசிட் சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ x-ங்கறத 25% இல்ல 50% ஆசிட் சொல்யூஷன், y-ங்கறத 25% ஆசிட் சொல்யூஷன் அந்த மாதிரி நாம எடுத்துக்க போறோம். அதே மாதிரி கேட்டிருக்க கொஸ்டினை பாருங்கள், எப்படி கேட்டிருக்காங்க, ரெண்டு சொல்யூஷனில் எந்த அளவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குறதும் கேட்டிருக்கிறதும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ லேட் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன நடக்க போகிறோம், ஒய் அப்படிங்கிறது என்ன நடக்க போகிறோம். ஓகேவா, எக்ஸுங்கிறத 50% ஆசிட் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஆசிட் சொல்யூஷன். அண்ட் ஒய்ங்கிறத 25% ஆசிட் சொல்யூஷன். So, நமக்கு இப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃப்ரேம் டூ ஈக்குவேஷன்ஸ், தென் ஒன்லி வி கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈஸிலி. இல்லை அப்படின்னா வந்து இப்போ த்ரீ வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா வி ஹாவ் டு ஃப்ரேம் த்ரீ ஈக்குவேஷன்ஸ். இப்போ டூ வேரியபிள்ஸ் தான் இருக்குது, இட்ஸ் என்எஃப் டு ஃப்ரேம் ஒன்லி டூ ஈக்குவேஷன்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு ஃப்ரேம் பண்ணணும். வேறு பாருங்கள் என்ன ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. 10 liters நம்ம இது பண்ண வேண்டியது 10 liters இருக்குது கொண்டு வரணும், அதில் 40% ஆசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணுறது, நாம் இப்போ என்ன இருக்கிறத வச்சு நம்ம வந்து இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியே ஆகணும். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளோ வரணும், 10 liters. ஓகேவா, 50% ஆசிட் சொல்யூஷனையும் 25% ஆசிட் சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ லிட்டர்ஸ் வரணும், நமக்கு 10 liters வரணும். ஸோ அதை வச்சு நாம் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம். எக்ஸு 50% ஆசிட் சொல்யூஷன் ப்ளஸ் ஒய் 25% ஆசிட் சொல்யூஷன் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணோன்னா மொத்தமாக எத்தனை லிட்டர்ஸ் தான் வரும், நமக்கு 10 liters தான். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆசிட் கண்டென்ட்டை வச்சு சொல்லலாம். எக்ஸில் எவ்வளோ ஆசிட் கண்டென்ட் இருக்கணும், 50%. ஒயில் வந்து 25%. இந்த 10 liters எவ்வளோ ஆசிட் கண்டென்ட் இருக்கணும், 40%. ஸோ அதை வச்சு நாம் இப்போ ஃப்ரேம் பண்ணிடலாம். எக்ஸுக்கு வந்து 50% ஆஃப் ஆசிட் கண்டென்ட்டு, ஒய்க்கு வந்து 25% ஆஃப் ஆசிட் கண்டென்ட்டு. அண்டு நமக்கு ரிசல்டன்ட்டில் வர அந்த 10 liters எவ்வளோ இருக்கணும் ஆசிட் கண்டென்ட்டு, 40%. அவ்வளோதான், இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இதில் வந்து பர்சன்டேஜ் அப்படிலாம் இருக்குது, இதை வச்சு இப்போ சம் போடுறது கஷ்டம் இல்லையா. வாட் இஸ் பர்சன்டேஜ், 50%னா என்ன அர்த்தம், 50/100 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நாம் ஒரு ஷார்ட்டாக ஈக்குவேஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பேர் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ 25/100, இப்போ இதை கேன்சல் பண்ண வேண்டாம். இல்லாக்கு ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ்லையும் 100 வரும், நம்ம டிவைட் பண்ணிடலாம். 40/100 × 10 பாருங்கள், எல்லா டேர்ம்ஸ்லேயுமே வந்து டிவைட் பை 100 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பை 100, எல்லாத்தோடையும் ஒரு 100 மல்டிப்ளை பண்ணணும், கேன்சல் ஆயிரும். ஸோ 50x ப்ளஸ் 25y விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த 100 கேன்சல் ஆகுது, மேலே ஒரு 40 இருக்குது, இன்ட்டு 10 இருக்குது. ஸோ 400 அப்படின்ட்டு வந்துடும்.
ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எல்லாத்துலேயும் 25 டிவைட் பண்ணலாம். அதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன்கள் நல்லா சின்னதாக வரும், சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிவைட் பை 25 அகைன் த சேம் ஈக்குவேஷன். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு, இது 25 டிவைட் பண்ணோன்னா கெட் 16 டைம்ஸ். ஸோ ஏ டேக் இட் ஆஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். வாட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. செகண்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி வச்சாச்சு. என்ன மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க? கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூலில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் டெல் எக்ஸ் டெல் ஒய் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல் எப்படி போடுவீங்க? அப்படியே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். போட்டுருங்க, மெயின் டயக்னலை மல்டிப்ளை பண்ணுங்கள். அனதர் டயக்னல் நெகட்டிவாக சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, -1. நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ் இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம 10 and 16 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது. ஸோ இப்போ என்ன வந்துடும்? மெயின் டயக்னல் மல்டிப்ளை பண்ணால் 10, அதர் டயக்னலுக்கு 16. ஸோ -16, ஸோ -6 அப்படின்ட்டு வந்துடுது. நெக்ஸ்ட்டு டெல் ஒய், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, 2 அப்படியே இருக்குது. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டெல் ஒய் ஃபைண்ட் பண்ணுறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணிடணும்? 10, 16 அப்படின்னு இங்கே எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் டயக்னல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 10, அனதர் டயக்னல் 20. ஸோ மைனஸ் சைன் ரிவர்ஸ் பண்ணிடணும், இட் இஸ் ஈக்குவல் டு -4. ஹவு டு ஃபைண்ட்? இப்போ டெல் டெல் எக்ஸ் டெல் ஒய் எல்லாமே கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸ் என்னது? -6, டெல் -1. ஸோ கேன்சல் பண்ணால் வி கெட் ஓன்லி 6. இந்த மைனஸ் மட்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, அடுத்து ஒய் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? டெல் ஒய் பை டெல். ஸோ டெல் ஒய் என்ன? -4, டெல் -1, அகைன் -1 கேன்சல் ஆச்சு, வி கெட் 4. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு 6, ஒய் வந்து 4. ஸோ டோட்டல் பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள், 10 liters கரெக்டாக கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப வி கெட் 40% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் ரிசல்டன்ட்டு சொல்யூஷனில் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வேர்டிங்ஸில் எடுத்து எழுதணும், பிகாஸ் திஸ் இஸ் த பேட் ப்ராப்ளம். ஸோ வேர்டிங்ஸில் எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணால் தான் வி கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ எப்படி எழுதணும்? நம்ம எக்ஸுங்கிறது என்னென்ன எடுத்துருக்கோம்? 50% ஆசிட் சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக ஹென்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹென்ஸ் 50% ஆசிட் சொல்யூஷன் ஈக்குவல் டு எவ்வளவு? 6 liters. லிட்டரில் தானே எடுத்துருக்கோம். ஸோ 6 liters அண்ட் 25% ஆசிட் சொல்யூஷன் -4 liters. அவ்வளோதான். இந்த மாதிரி வேர்டிங்ஸில் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடும் சம்மு கரெக்டாக. எல்லாருமே எல்லாருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.